ஆமா அவர் வாத்தியே கேட்டி ஆமா அந்த வாயில கடிச்சிருந்தானே பாதி கனி ஆமா அந்த வாயில இருந்து எடுத்து எங்க அண்ணன் தர்மம் மேல தமான் அடிச்சா வந்து 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 ஐயா அப்ப எப்படி இருக்குது கட்டல் கட்டல் ஒரு சொம்பு தண்ணி இருக்கு ஆமா அது ஒரு அடுப்புல வச்சு அதுக்கு நல்லா சூடு ஏறினா ஆமா அதிகமா பொங்க ஆரம்பிச்சிரும் நல்லா கேக்கணும் இது உண்மைதான் ஒரு சொம்பு தண்ணி பொங்கனா எவ்வளவு தண்ணி ஊத்துனா அந்த பொங்க தண்ணி அடங்கும் அந்த சொம்புக்கு இவ்வளவு ஊத்துனோம் அந்த சொம்புக்கு ஒரு 5 கிலோ ஒரு 5 கிலோ தண்ணி ஊத்துறானுவா கேக்கறானுவா வாங்க ஐயா ஒரு சொம்பு தண்ணி பொங்கனா ஆமா இரண்டு சொம்பு தண்ணி ஊத்துனா ஆமா அணையும் அந்த ஒரு சொம்பு கொதிக்கிற தண்ணி அமையும் அந்த அனலாகப்பட்டது குறையும் குறையும் ஒரு ஏரி தங்கையை
தேடி ஓடி வருகின்றான். வருகையை கண்ட தங்கை, ஏய் அங்கனே வர வண்ணமாக என்னை இழுக்கிறாள். நான் மறுக்கிறேன், அவன் வருவது தெரியாமல். பார்த்தான், கேட்டல் என்று பார்த்தான், யாரோ நம் தங்கிடத்திலேயே பழிய சண்டை செய்கின்றான் அப்படி என்று ஓடி வந்தான். அவனோடு போர் புரிந்து அவனை மடித்து பார்த்தான். இந்த இடும்பாவதி, இடும்பாவதி ஐயா, எனக்கு துணையாக இருந்த எங்கள் அண்ணன் அவனும் ஆண்டு விட்டார். எனக்கு துணை பந்தமாக யாரும் இல்லை. ஆண்டவா, ஆண்டவா, என்னை திருமணம் செய்து கொள். என் காலத்தில் விதியின் பயனை அனுபவிக்கவே இடும்பவனத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் உன்னை நான் திருமணம் செய்ய முடியாது. அப்படியே செய்ய வேண்டுமே, ஆனால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சிவா, சிவா, தாய் குந்தமாதேவி காலை பிடித்து, தாயே நான் ஒரு பெண் அல்லவா, நீங்கள் ஒரு பெண் அல்லவா, ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுதான் மாமரங்க வேண்டும். எடுத்து சொல்லுங்கள், உன் பிள்ளையிடத்தில் சொல்லி. அப்பொழுது யாரும் நினைக்கிறாள், இதோ எங்கள் பாட்டன் பெருமான். தாசியம் பெருமான், ஆமா, அது அப்பா கதகது போடுறது. வேசையம் பெருமான் நினைக்க இங்கே ஓடி வந்து, வேசையம் பெருமான், ஆமா, ஒரு திருமணம் செய்ய வேண்டுமானால் ஐந்து பிள்ளைகள் இருக்க, ஆமா, பெரியவன் இருக்க இளையவன் திருமணம் செய்யக்கூடாது. அப்படி என்று அதோ முறுக்க மரம், மஞ்சள் காப்பிட்டு, ஆமா, அதுக்கு காப்பிட்டு அதுக்கு கல்யாண முறுக்கை அப்படின்னு பேர் வந்தது. மீண்டும் இடும்பாவதியை மணந்து ஒரு பிள்ளை ரிஷிபிண்டா மூன்றே முக்கால் நாழிகளே ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து கட்டுரமாக பிறந்தபடியா பெற்றெடுத்து அது பார்த்தாயா? வேஸ்தகிரி மலை, வேஸ்தகிரி மலை, ஆமா, முன்னிட்டு மலை சென்று அங்க போய் பார்த்தா, இதை விட கொடுமை கொடுமை. அங்கன்னு போனா அங்க தலை வச்சு நாள் போட ஆடுங்கிறது. அது போன்று அங்க போய் பார்த்த உடனே இரும்பாசுரன் செய்ய முடியாது, பகாசுரன் செய்ய முடியாது, அக்கிரமம் கொஞ்சம் காண முடியவில்லை. ஒரு நாளைக்கு 1000 சாதங்கள், அதுக்கு தகுந்த பதார்த்தங்கள், பால் குடம், மோர் குடம், தயிர் குடம், எதையெல்லாம் போடுமாடு ஒரு நல்ல மனிதன், இதெல்லாம் ஒரு நாளைக்கு உணவாக போக வேண்டும். அப்படி போகவில்லை என்றார் அந்த 300 மாதத்தில் வாழும்படியான பிராமண மக்களை எல்லாம். அங்கே பிராமண வடிவத்தோடு, பிராமண வடிவத்தோடு போக வேண்டும். அதோ பார்த்தையா, நதி, நதி, ஆமா, அந்த நதியிலே நீராடி பிராமண வடிவத்தோடு அங்கே ஒரு பிராமணன் வாழும் இடத்தில் நாங்கள் ஐந்து பேரும், ஆமா, என் தாய் குந்தாதேவி, ஒரு வயசான அம்மா, அம்மா, அம்மா கொஞ்ச நாள் இங்க வந்துட்டு போயிடும் அப்படின்னு சிரமம் கொடுக்க மாட்டோம், ஆமா, அப்படின்னு அங்க போய் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இவன் செய்ய முடியாத அக்கிரமத்தை காட்டு அந்த வீட்டுல அந்த பிராமணாத்தி அமர்கிறாங்களே, ஆமா, அழுகுறாங்க, சிரமம் அழுகுறாங்க. ஐயோ, ஐயோ, இன்று என் பிள்ளை பலி போகின்றானே மகனுக்கு, ஆமா, நான் இறந்து போய்விட்டால் எழுந்து நிறைப்பதற்கு அவன் ஒருவன்தானே இருக்கின்றா? என் பேரை சொல்வதற்கு இந்த பிள்ளைதான் இருக்கிறது. ஆண்டவா, இறைவா, நான் போவதற்கு முன்பதாக என் பிள்ளையை பலி கொடுக்க வேண்டுமா மகனுக்கு? அப்படி என்று மனமுந்து அழுகுகின்றான், அழுதுகிறார். ஆமா, என் தாய் எழுந்து, அம்மா, நாங்கள் இருப்பது சுமையா இருந்தா சொல்லுங்கள், பிறருக்கு துன்பத்தை கொடுத்து நாங்கள் வாழ மாட்டோம், நாங்கள் முன்னத்தி மாதத்தை விட்டு குடியேறுகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, அம்மா, நீங்கள் இருப்பதனாலவோ, உனக்கு இருக்கும் அந்த பிள்ளைகள் இருப்பதனாலோ எனக்கு கஷ்டம் கிடையாது, வருத்தம் கிடையாது, துன்பம் கிடையாது. அதோ இருப்பது எனக்கு ஒரு பிள்ளை, ஆமா, ஆமா, இந்த ஒரு பிள்ளை இன்று பகனுக்கு போக வேண்டும். ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிள்ளையாக பலி கொடுத்தோம். ஆமா, இந்த உபயம் என்னது? என் பிள்ளை இன்னைக்கு பலி போயிருச்சலாம். ஆமா, நான் என்ன செய்வேன்? இந்த உலகத்துல நான் ஏன் வாழ போறேன் அப்படின்னு மன்றாடி எழுது கொண்டிருக்கும் நேரத்தில் என் தாய் இருந்தது. ஆமா, அம்மா, அஞ்ச வேண்டாம், நீ கலகாதே, எனக்கு இருப்பது பஞ்சம். இதோ பாஞ்சன் ராயக்கம் ஐந்து பிள்ளைகள், ஐந்து பிள்ளை, ஐந்து பிள்ளைகளையே ஒரு பிள்ளையை பகனுக்கு பலி நான் கொடுக்கிறேன், நான் கொடுக்கிறேன். அப்பலாம் இது என்ன ஒரு பயம், இங்கே இடிக்க போதுறான் அப்பா அப்படின்னு நினைத்தேன். ஆமா, எங்க அண்ணன் பொறுமைசாலி, தர்மமே குணம், குணம் சத்தியமே ஜெயம், ஜெயம், பொறுமை, ஆமா, பொறுமை, பொறுமையே கடைபிடிக்கும்படியான ஆள் உங்கள் தமையை. அது ஏன் பொங்கனவா? என்ன செய்வது என்று அவனிடத்தில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிப்பாரோ, சின்னாபனம் ஆகுவாரோ அப்படி என்று பயம். பயம் ஏ கருத்த பிரவணா, பகனுக்கு நீ பலி போ. தாய் வார்த்தையை கேட்டு, இந்த வார்த்தை அன்னையின் வாக்கு வேற வாக்கு. அந்த வார்த்தையை கேட்டு இரண்டு எருமாட்டை புட்டினேன், சாதத்தை எடுத்து காதவழி சென்று கொண்டிருந்தேன். பசி அதிகரித்தது, நிறுத்து வண்டியை, சாப்பாடுன்னா கொஞ்சம் பிரியமா சாப்பிடுறேன். சாப்பாடு போறவரில் நான் போறவரும் சாப்பிடறேன்டா. அது ஏன் சாப்பாடு? ஆமா,
இந்த ஜான் வயிறு இல்லை என்றால் ஒண்ணுத்துக்கு வேலை கிடையாது. அன்னமயனமோ பிராணமயன். ஆமா பார்த்தேன், வண்டி நிறுத்தினேன். இந்த ஆத்துல மணல் அடிச்சு வருவாங்க மாட்டு வண்டியில அந்த நாள்ல. ஆமா அப்படி அந்த மண்ணை கிழத்தல என்ன பண்ணுவாங்க, ரெண்டு மாட்டை அவுத்து விட்டுட்டு வண்டி இப்படி நாட்டுவாங்க. குட நாட்டிட்டு ஒரு ஆள் மம்முட்டி எடுத்துன்னு கீழே தள்ளுவாங்க, சரிப்பாங்க மண்ணை. அது போன்ற என்ன செய்தேன், ரெண்டு மாட்டையும் அவுத்தேன். ஆமா வண்டி குட நாட்டின நாட்டின வாய திறந்த கைய நீட்டின கப 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 என் பின்புறமாக ஒரு பெருத்த நிழல், பின்புறமா வருவது முன்புறம் தெரிகிறது. ஆமாத்திரி மலையில இருந்து இன்னும் அண்ணம் வரவில்லையே அப்படி என்ற ஆத்திரத்தோடு இருந்து அதோ என்னை தேடி ஓடி வருகிறார். இவன் நிழலை கண்டு யாரால் திரும்ப நினைப்படியா, இப்படி திரும்ப போது உட்டா ஒரு குத்து பகனை மடித்து பிராமணர்களுக்கு சுகவாழ்வு கொடுத்து அதோ இதற்குள்ளதாக அரக்கு மாளிகளை தப்பித்து எத்தனை வருஷம் ஆகி போய் சொல்லு. நான் வீட்டுல இருந்தா ஏழரை வருஷம் ஆகி போச்சு. ஓஹோ இதற்குள்ளதாக பார்த்தால் ஆமா பாஞ்சால நாட்டு மன்னன் திரௌபதாதேவிக்கு இச்சாசகரம் வில்விழா போட்டி. வில்விழா போட்டி இச்சாசகரம் கிடையாது, வில்விழா போட்டி. வில்விழா பிள்ளை வளர்ப்பவர்களுக்கு பெண். ஆமா அப்படி என்று 56 தேசத்திற்கும் நிருபத்தை அனுப்பினான். ஆமா நிருபத்தை கண்டு நானும் என் தம்பியும் அதே பிராமண வடிவத்தோடு அங்கே சென்று பாஞ்சால நாட்டிலே பார்த்தால் மன்னாதி மன்னர்கள், மன்னர்கள் மகுடு முடிவு வேந்தர்கள், வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள், ஆஹா ஆஹா எதிர்பார்த்துருந்தார்கள். யாரு ஏதோ என்ற எங்க அண்ணன் துரியோதனன் தங்கமான அடைந்தான். அதோ இமக்கொழுது என்னதா இமை பொழுது கடிகத்தின் அளவு. ஆமா பிள்ளை வளைத்திருப்பார் அண்ணன் கர்ணன். கர்ணன் தான் பிள்ளை வளர்த்தார், பிள்ளை வளர்த்தார் கர்ணன் தான் அப்படி என்று கரகோஷம் எழுப்பினார்களே. நானியானது அருந்து ஆகாய மார்க்கமாக எரிந்து மன்னக்கவி நான் கர்ணன். அதோ ஏந்தான் தம்பியான அர்ஜுனன் பெருமான், துஷ்டத்துமா இந்த வில்லை யாருக்கு வளைக்க முடியும், ராஜ ராஜாக்கள் தான் வளைக்கலாமா, சந்திர குலத்திலே பிறந்தவர் தான் வளைக்கலாமா, என்னை போல பிராமணன் இருந்து வளைக்கலாமா என்று கேட்டு சிறப்பன் வரப்பன் சோழியன் சுங்கமன் கட்சி சொல்லி கழிபாடு யார் வந்தாலும் வளைப்பவர்களுக்கு பெண் அப்படி என்று கரணி. அதோ பார்த்தான் பிள்ளை வளர்த்தான் தம்பியான அர்ஜுனன். ஆமா மெல்லியால் திரௌபதியை கரம் பிடித்தார். ஆமா கரம் பிடித்து எங்க போனான், நாங்கள் ஒரு கன்னிகையை கொண்டு வந்திருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் உங்கள் தாய் எங்கே இருக்கின்றார்கள்? அரண்மனை உள்ளே. அரண்மனை உள்ளே. ஆமா வெளிபுறமாக என்று. ஆமா அம்மா தாயே ஒரு கன்னிகையை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படி என்று உரத்த உடனே தாயின் செவியிலே, அப்பா ஒரு கனியை கொண்டு வந்திருந்தார். ஆமா ஆளுக்கு பேர்வாரியாக பிரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் 5 பேர் அல்லவா அப்படி என்று சொன்னார். என் தாய் சொன்ன வாழ்க்கையை வேத வாக்காக எடுத்துக்கொண்ட என் அண்ணன் தருமன், அதோ பார்த்தாயா ஆமா பாஞ்சால நாட்டிலே மகளாக பிறந்த அந்த பாஞ்சாலியை திருமணம் செய்து வருடத்துக்கு ஒரு முறை தருமன் எங்கள் அண்ணனிடத்திலே வாழ்ந்த ஒரு வருடம் கழிந்தவுடனே அக்னியை மூட்டி அந்த அக்னியிலே இறங்கி மறுபடியும் நெருப்பை நீராக்கி விட்டு எழுந்து வருவாள் அந்த ஏகஜேனி. மீண்டும் என்னிடத்திலே ஒரு ஓராண்டு வாழ்ந்து தன்மையாகவே அப்படி மாறி மாறி. ஆமா நெருப்பிலே இறங்குவது ஓராண்டு முடிந்து மீண்டும் ஓராண்டு ஒருவரோடு வாழ்வது இப்படியாக நெருப்பு நீராக்கவனின் அம்பாளை வைத்து ஆமா ஐவர் ராஜாவுக்கும் அறியாத